ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆடி பதினெட்டுனால இன்னைக்கு எல்லாம் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துருச்சு. போயிட்டு வந்து சூப்பரா இன்னைக்கு ஒரு இதெல்லாம் வச்சு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். நம்ம வீடியோவில எல்லா நாளும் பாத்தீங்கன்னா ஹேர் டேக் ஹேர் பேக் வீடியோவே பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வந்து சூப்பரா ஒரு சிம்பிளா யாரு வேணாலும் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் பிரியாணி வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சிக்கன் பீஸ் ஃப்ரெஷ்ஷா ஒரு கிலோ எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி குக்கரில் தான் செய்ய போகிறோங்க. ஒரு கிலோவுக்கு வந்து நம்ம குக்கர்லேயே ரெடி பண்ணிடலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சூடாயிருச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 மில்லிக்கு வந்து நம்ம ஆயில் சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா செக்கு ஆட்டின நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 25 மில்லி அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம என்ன 150 மில்லி வந்து நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம், கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். இது வந்து ஒரு 25 மில்லி. டோட்டலாக வந்து நம்ம ஒரு நெய் எல்லாம் சேர்க்குறப்போ 200 மில்லி அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஆயில் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு 3 கிராம்பு தேவையான அளவு பட்டை. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து பாருங்கள், சோம்பு ஏலக்காய் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாருங்கள் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள வகையில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பச்சை மிளகாய், 3 மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து மொத்தமாக சேர்த்துக்கலாம். எல்லா வீடியோஸில் எல்லோரும் சொல்கிற மாதிரி தாங்க, வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பொன்னிறமாக வதங்கி விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். அதனால் இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். இது சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிடும். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷம் வரைக்கும் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வதங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 மில்லி அளவு பாருங்கள். சூப்பராக நெய் வந்து நல்லா தெவஞ்சிருக்கு. அதனால் நம்ம அப்படியே போட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நம்மளை நல்லா செவந்து வருது. இப்போ இந்த இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிளகாத்தூள் வந்து சேர்க்கணுங்க. மிளகாத்தூள் எப்போவுமே இந்த மாதிரி ஆயில் இருக்கிறப்ப சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா கலர் சூப்பராக கொடுக்கும். அதனால் இப்போ தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதனால் வந்து தான் சொல்கிறேன், நீங்கள் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது என்ன பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அரைச்சிட்டேன் உங்களுக்கு முன்னாடி காமிக்காமல். இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் அளவு பூண்டு, ஒரு 25 கிராம் வரைக்கும் இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பாருங்கள் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. இந்த இதுதான் வந்து உங்களுக்கு பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எப்போவுமே சின்ன வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணி போடுறப்ப உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி போடுவேன். நீங்கள் என்ன பொடி போட்டாலும் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வதங்கிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த வெங்காயத்தோட வெங்காயம் பாருங்கள் நல்லா முறுகல் ஆயிடுச்சு. இந்த வெங்காயத்தோட இந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்து போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா அது பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கிரேவி பதத்துக்கு வருது அப்படின்னு. இது
இது வந்து ஒரு சின்ன சீக்ரெட்டான ஒரு விஷயம் தான். இங்கே பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்து சூப்பராக மாறிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவி வந்து கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா பிரியாணி வந்து நல்லா என்ன அரைச்சி போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து தக்காளி. தக்காளி வந்து எப்போவுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1/4 கிலோ வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம். ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சேர்த்தாச்சுங்க. நான் இப்போ 200 கிராம் தக்காளின்னு நான் சொன்னே, நான் கண்டிப்பாக 200 கிராம் நான் போடவே இல்லை. உங்களுக்கு 100-150 கிராம் தான் இருக்கும். எதுக்காகனா தக்காளி வந்து இன்றைக்கி மட்டன் சிக்கன் ரேட்டுக்கு வந்து விலையாயிடுச்சு. அதனால் இப்போதைக்கு நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அளவாக 2 தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா மசாலா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா இந்த கடையில் ஹோட்டலில் கூட அந்தளவுக்கு இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து வேறு எந்த ஒரு கலர் பொடி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த நேச்சுரலாக நம்மளுக்கு அந்த பிரியாணி கலர் சூப்பராக கிடைக்கும். அதனால தான் அந்த மிளகாத்தூளை வந்து நம்ம ஆயிலையே வந்து சேர்க்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. அடுத்து வந்து பிரியாணி பவுடரு. நீங்கள் 1 கிலோவுக்கு வந்து 50 கிராம் வந்து சேர்க்கணும். ஆனால் நம்ம இந்த பேஸ்ட்லாம் அரைச்சி போட்டுக்கிறதுனால ஒரு 30 கிராம் அளவுக்கு மட்டும், ஸ்பூன் கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதினாலாம் அரைச்சி தான் போட்டிருக்கோம், மல்லி புதினாலாம். இப்போ கூட லைட்டாக அந்த வாசத்துக்காக கொஞ்சமாக மேலே தூவிக்கோங்க. தூவிட்டு அதை கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துடணும். இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பீஸ் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்தளவு ஓகே தான். தேவையான அளவு நீங்கள் பிரியாணி கட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். அந்த மசாலாவில் அப்படியே வந்து பிரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா வந்து ஃபுல்லாக அதில் வந்து நமக்கு சிக்கனோட நல்லா மிக்சிங் ஆகி வரணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து மசாலா பிடிச்சிருச்சு. இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம உப்பு சேர்க்கலை இல்லைங்களா. வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம சேர்த்தோம். சிக்கனில் வந்து நீங்கள் உப்பே சேர்க்கல. ஆனால் இந்த கண்டிஷனில் தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் சிக்கனில் வந்து உப்பு பிடிக்கும், மசாலாவும் சேர்த்து பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அளவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அளவு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இப்போவே கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறி வந்து எப்பவுமே கொஞ்சமா லைட்டா வதங்குற வரைக்கும் நம்ம வேக விடணும். அதனால இப்ப இந்த புதினா இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம அதில் கலந்து ஊத்திடலாம். 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கனும் அந்த கிரேவியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிரேவி வந்து நல்லா சூப்பராக
பாருங்க எப்படி ஒரிஜினல் கலர் எப்படி இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம அரிசி வந்து ஊற வச்சிருக்கோம், அரிசி வந்து சேர்த்துக்கலாம். எப்பவுமே ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசி வந்து சேர்க்கலாம். நான் வந்து இப்போ கரெக்டாக சரிபாதி சேர்த்தோம்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் பார்க்குறப்பவே எந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பாருங்க எப்படி மேலே பிரிஞ்சு வந்துருக்குன்ட்டு இப்படி தெரியணும். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்துட்டு வந்துரு, ஒரு கால்வாசி வந்து வெந்துருச்சு. இப்போ ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்க. நம்ம வந்து இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் நம்ம செய்ய போகிறோம், பிரியாணி அரிசியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம சாதத்துக்கு வைப்போம் இல்லையா, நார்மல் அரிசி தான் ரெடி பண்ணுறோம். இப்போ அரிசி வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க கறியும் அரிசியும் வந்து இந்த அளவுக்கு மிக்சிங் ஆகணும், இந்த மாதிரி இருக்கும். ஒரு கலர் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறீங்க பாருங்க, ஒரிஜினல் கலர் அப்படியே வந்துருச்சு நம்மளுக்கு. இதே கலர் தான் நம்மளுக்கு பிரியாணியில் வந்து கிடைக்கும். தம் போட்ட மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இப்படி எடுத்தோம்னா பீஸும் ரைஸும் வந்து ஒன்றா வரும். கறியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சைடு நல்லா மாறிடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் அரிசி வைக்கிறீங்க அப்படின்னா 8 டம்ளர் தண்ணி வந்து நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து தண்ணி எப்படி வச்சா கரெக்டாக இருக்குன்னு கேட்குறீங்க இல்லையா. 1 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 2 டம்ளர் தண்ணி வைப்பேங்க, அந்த கணக்கில் தான் நான் அளந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் அரிசி எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதே பாசுமதி ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 டம்ளர் 1 டம்ளர் அரிசி வச்சிங்க அப்படின்னா 1.5 டம்ளர் வச்சா போதும். நம்ம நார்மல் அரிசிக்கு தான் 2 டம்ளர் வைக்கணும். இப்போ பாருங்கள் நல்ல கலர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கலர் கிடைக்கணும். கண்டிப்பாக வந்து நம்ம எந்த கெமிக்கல் இல்லாமல் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதே மாதிரி பிரியாணி வரும். இப்போ நல்லா மூடி வச்சுட்டு நம்ம பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் மூடியே போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து மூடி போட்டாச்சு. இப்போ விசில் வந்து நம்ம கொஞ்ச நேரம் இருந்ததுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டாச்சு, விசில் வந்ததுக்கப்புறம் பிரியாணி எப்படி ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தம்மு போட முடியாது இல்லையா. அதனால் ஏதாவது ஆகாத தோசைக்கல் இல்லைன்னா இரும்பு கடை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கீழே வச்சுட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் போட்டுருங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த குக்கரில் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் தோசைக்கல்ல இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் கலர் அப்படியே பிரியாணி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கறி வந்து அப்படியே உடையாமல் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அரிசி வந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம வச்ச தண்ணியும் அரிசிக்கும் நல்ல ஒரு சூப்பராக அளவு சரியாக போயிடுச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. கண்டிப்பாக இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு கலர் பொடியும் சேர்க்க கிடையாது, நல்லா வந்து ஒரிஜினல் கலர் நமக்கு அப்படியே கிடச்சிருக்கு. நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சிவா ஃபுட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல பதிவுகளோடு சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி நன்றி. பாய் பாய். Yes, sir. Yeah,